புலோ பினாங் நீபோங் டபால் புக்கி பஞ்சோரை சேர்ந்த நம்ம ஜீவனுக்கு இன்று பிறந்த நாளா? உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நல்ல மனமும் குணமும் கொண்ட உங்களுக்கு உங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதி பெற்று இல்லத்திலே பணச்செல்வம் பொருள் செல்வம் அருள் செல்வம் கலை செல்வம் சகல செல்வங்களும் செழித்தோங்கி நிலையான நிலத்தில் நின்று அந்த எல்லா வல்ல இருவன் உங்களுக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் கொடுத்து எப்போதுமே சந்தோஷமா கலகலப்பா விறுவிறுப்பா சுறுசுறுப்பா இருந்து எல்லாரும் மனதில் இடம் பிடித்து மிகப்பெரிய வெற்றியில் அடைய உங்களுடைய முன்னோர்கள் உங்களோட குலதெய்வம் மட்டும் உங்களோட தாய் தந்தையை சுற்றி இருக்கிற நண்பர்கள் தோழர்கள் தோழிகள் பாசமான உறவுகள் இதனை அடுத்து இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் அந்த அஞ்சு பஞ்சபூதங்களோட உதவிகளோடு மற்றும் இந்த பிரபஞ்ச சக்தியோட ஆசீர்வாதம் 33 கோடி தேவர்களோட ஆசீர்வாதம் கிடைத்து வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று அருங்கம்பிள்ளை போல் தலைத்து செலுத்தி நின்று ஆலமரத்தின் விழுதினை போல் அனைத்து நிற்கும் உறவுகள் கொண்டு மிகப்பெரிய வெற்றி நிலை அடைய வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகிறோம். வாழ்க வளமுடன் நலமுடன் திருப்புடன் வாழ்த்துக்கள். உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. இவ்வளவு பேரோட ஆசீர்வாதம் கிடைச்ச உங்களுக்கு இனி வாழ்க்கலாம். மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சியா இருக்கு ஐயா. முன்னாள் 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 வாயா உன்னால் முடியும் உன்னால் முடியும் போயா ஒரே அடி வானபடி ஏறி வாங்க நான் வாழ்க்கையை ஜெயிச்சு வாங்க வீழ்வது நாம் ஆயினும் வாழ்வது நம்மளுடைய தமிழ் தாய் தலைமுறை ஆகட்டும். பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவ மீதி ஒரு கூட்டு கிரையன பின்னாய் பல வேடிக்கை மனிதர் நாம் வீழ்வோம் என்று நினைப்பாரோ. ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு. உயர பறந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துல தனக்கு நீ வேண்டிய இறைய குறிப்பாத்து தனியா நின்று வேட்டையாடுற கள்ளியின் வம்சம் ஐயா நமது வம்சம். கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் உரைப்பார் உரைத்தால் உள்ளமே உண்டும். பயந்தவன் வாழ்க்கை தகராறு துணிந்தவன் வாழ்க்கை மட்டுமே வரலாறு. பயந்து பயந்து பணிந்தது போதும் இனி தெளிந்து துணிந்து மீண்டெழ வேண்டும். நம்முடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், நம்ம வாழ்ந்தது ஒரு சரித்திரமாகட்டும். அப்பலகே என்ஜாய் லா வந்து நிப்பாரு கோபத்துல பார்த்தா அண்ணன் எரிமலையின் மூத்து கோவிலுக்கு போக மாட்டோம் என் அண்ணன் முகத்தை பார்த்து தன்னை தானே செதுக்கிக்கிட்ட தன்னம்பிக்கையின் தலைவனடா வழிகள் யாவும் பொறுத்து வந்த வீர வம்ச கலைஞன்